ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சேஃபாகவும் ரொம்ப பத்திரமாகவும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம். வாங்க, இன்றைக்கி சூப்பராக சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு பொட்டேட்டோ பெப்பர் ஃப்ரை தான் செய்ய போகிறேன். வாங்க, எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு இரும்பு பாத்திரம் நான் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 3 ஸ்பூன் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா கடுகு சேர்த்துட்டேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயமோ இல்லை பெரிய வெங்காயமோ எது வேணால் போட்டுட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நான் பொட்டேட்டோவை ரவுண்ட் ரவுண்டாக ஹாஃப் சர்க்கிளாக வந்து கொஞ்சம் மொத்தமாக தான் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப மெலிசாக ஸ்லைஸ் பண்ணிங்கன்னா மெயின் குக் ஆனதுக்கப்புறம் அது பாத்திரத்திலே ஒட்டிக்கும். ஸோ அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் மொத்தமாக நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக பூண்டு பொடி சேர்த்துருக்கேன். அதுக்கு நல்லா போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிடுவோம். நம்ம வந்து மீதி ஸ்பைஸ்க்கு வந்து பெப்பர் தான் சேர்க்க போகிறோம். அதனால் இதை நல்லா குக் ஆகட்டும். ஒரு 1/4 பாயில் வந்ததுக்கப்புறமா 2-3 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கோங்க. இன்னும் உங்களுக்கு ஸ்பைசி ஜாஸ்தி வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. நல்லா அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸ் வந்து ஸ்லோ பண்ணிடுங்க. 5-6 நிமிஷம் வரைக்கும் ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். நல்லா சூப்பராக குக் ஆயிரும். ஸோ கடைசியாக வந்து கொத்தமல்லி தூவிக்கோங்க. நான் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு பெப்பர் போட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை சூப்பராக பண்ணியாச்சு. இதை ஒரு ரசம் சாதம் கூட சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். சான்ஸ் இல்லை, கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒன்றும் புதுசாக செஞ்ச சமையல் தான் கிடையாதுங்க, இதே தான் நம்ம அம்மா செஞ்ச அதே சமையல் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.